யூடியூப்ல ரியல் டைம்னா என்ன, இந்த பஞ்சாயத்து பேரும் பஞ்சாயத்தா இருக்கு, ஸோ அதை பத்தி நம்ம கிட்ட ஹரி சொல்லுவார். சொல்லுங்க ப்ரோ, ரியல் டைம்னா என்ன? தேவையில்லாம ரியல் டைமோட போஸ்ட் போட்டு நம்மளே மாட்டிக்கிட்டோமோ. ட்விட்டரில் வந்து ரெண்டு ஹேஷ்டேக் இதுவாக இருக்குது, அன்பீட்டபிள் துணிவு ரெக்கார்ட்னு ஒன்று இருக்குது, ப்ரோ கார்ட் பிரேக் ரெக்கார்ட் பிரேக்கிங் வாரிஸ்ன்னு சொல்லிட்டு ரெண்டு ஹேஷ்டேக் வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. இப்போ என்ன தரும் விஜய் ரசிகர்கள் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் ஃபஸ்ட்டு பீஸ்டோடைய ரெக்கார்டை பீட் பண்ணிட்டு வாங்க அப்புறம் வந்து பேசுகிறேன். அதாவது ஃபுல்லாக கமெண்ட்ஸில் என்ன சொல்லுவாங்க, இவன் ஒரு அஜித் கன்னி அதனால் வந்து இவ்வளோ பேசுவான். இப்போது ரெண்டுத்தையும் இப்போ வாரசுரு ட்ரெய்லர் வாரிசு ட்ரெய்லர் ரெண்டு ட்ரெய்லரும் சேர்த்து வந்து இப்போதைக்கு 32 மில்லியன் வியூஸ் போயிருக்குன்னு சொல்லிட்டு ஸ்ரீ வெங்கடேஸ்வரா கிரியேஷன்லேருந்து போட்டிருக்காங்க, ஒரு வீடியோவாக போட்டிருக்காங்க, ரியல் டைம் போடல. ஃபஸ்ட்டு டைலாக் ரீதியாக அடிச்சுக்கிட்டாங்க, அப்புறம் பாட்டோட லிரிக்ஸ் வழியாக அடிச்சுக்கிட்டாங்க, அப்புறம் ட்ரெய்லரில் திருப்பி டைலாக்ஸ் வந்துச்சு. இப்போ திடீர்னு வந்து ப்ரொடியூசர்ஸும் அடிச்சுக்கிறாங்க, இப்போ கடைசியில் ஃபேன்ஸும் அடிச்சு. வெல்கம் பேக் டு ஷோ ஆஃப் பூரியா பொங்கலா வித் அஸ் எபிசோட் நம்பர் 5. இன்றைக்கி நம்ம வழக்கம் போல் படத்தை பற்றி பேசும்போதில் ரெண்டு படத்துடைய ட்ரெய்லரை பற்றி தான் பேச போகிறோம். சொல்லும் போது ஒரு சிரிப்பும் ஒரு சந்தோஷம் கலந்த ஒரு சிரிப்பு தான் என் மூஞ்சில் வருது. ஸோ இன்றைக்கி நம்ம முக்கியமான விஷயங்கள் நிறையா பார்க்க போகிறோம். அதில் முக்கியமாக ஃபஸ்ட்டு எங்கேருந்து ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரியல் டைம்னா என்ன, யூடியூப்பில் ரியல் டைம்னா என்ன, இந்த பஞ்சாயத்து பேரும் பஞ்சாயத்தாக இருக்குது, ஸோ அதை பற்றி நம்ம கிட்ட ஹரி சொல்லுவார். சொல்லுங்கள் ப்ரோ, ரியல் டைம்னா என்ன? ஒரு வியூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 வியூஸ் இருக்கும். அது வந்து ஜென்ரல் ஆடியன்ஸாக நான் வந்து போய் பார்க்கும் போது, நான் வந்து வாரிசு ட்ரெய்லர்னு சர்ச் பண்ணி யூடியூப்பில் போய் பார்த்தா அது வந்து அப்டேட்டட் வியூஸ்னு சொல்லுவாங்க. ஓகே, அது வந்து அப்டேட்டட் வியூஸ். இப்போ ரியல் டைம் வியூஸ்னு ஒன்று இருக்குது, அதாவது வந்து நான் வந்து வாரிசு ட்ரெய்லர் இல்லை துணிவு ட்ரெய்லர் அப்லோட் பண்ணுறேன்னா எனக்கு வந்து லைவாக ஒரு வியூஸ் காமிக்கும், ஆடியன்ஸ் எத்தனை பேர் பார்க்குறாங்க, எத்தனை பேர் லிங்க்கை வச்சு பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு லைவாக வந்து ஒரு சர்வே மாதிரி காமிக்கும், அது வந்து ரியல் டைம். ஸோ இந்த ரியல் டைம் தான் இப்போது ஒரு பெரிய பிரச்சனையாகவே இருக்குது. ஆமாம், இப்போ ரியல் டைம் மீன்ஸ் வந்து இன்னும் ஈஸியாக சொல்லணும்னா, இப்போ எனக்கு நான் ஜென்ரல் ஆடியன்ஸாக ஒரு வீடியோ பார்க்குறேன், அது 10 லட்சம் வியூஸ் போயிருக்கு அப்படின்னா, ஓனர் ஆஃப் த சேனல் இருக்காங்களே அவங்களுக்கு வந்து அது 12 லட்சமோ இல்லை 11 லட்சமோ அதுக்கு மேலேயே காமிக்கும். ஸோ இதுதான் ரியல் டைம். இந்த ரியல் டைம் பஞ்சாயத்து எங்கேருந்து ஆரம்பிச்சுன்னா, இந்நாள் வரைக்கும் வந்து தமிழ் சினிமாவில் படம் ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா அது வசினா சொன்னாங்கன்னா ஓடுற நாட்களை வச்சு செலிப்ரேட் பண்ணாங்க, அப்புறம் வந்து வசூல் நாட்களை வச்சு செலிப்ரேட் பண்ணாங்க. இப்போலாம் ஒரு படம் ரிலீஸ் ஆனவுடனே 3வது நாளே வந்து செலிப்ரேஷன் சொல்லிட்டு வச்சிருக்காங்க, படம் வந்து சக்ஸஸ்ஃபுல். இப்போ இந்த ரியல் டைம்ன்றதே வந்து ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் போக 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 பார்த்தீங்கன்னா இந்த ரியல் டைமும் அப்டேட்டட் வியூஸும் வந்து கம்மியாயிடும், ஓரளவுக்கு ஈக்குவல் ஆயிடும். ஸோ அதில் காமிக்கிற இதுவும் காமிக்கும். ஸோ ஓகே, இப்போ அந்த மாதிரி தான் வந்து ரியல் டைமோட கணக்காகவே இருக்கு. எங்கேருந்து இந்த ரியல் டைம் பஞ்சாயத்து ஆரம்பிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துணிவு ட்ரெய்லர் ரிலீஸ் ஆச்சுல அப்போ வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து ஒரு நபர் ஷேர் பண்ணியிருப்பார், 24 ஹவர்ஸில் வந்து 30 மில்லியன் வந்து ரியல் டைமில் போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, 30 மில்லியன் வந்து போயிருக்குன்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் ஷேர் பண்ணியிருப்பார். அதை வச்சு பயங்கரமாக ட்ரோல் பண்ணாங்க, இது ஃபேக்கு முழுக்க. ஏன்னா கம்பேர் பண்ணாங்க, ரியல் டைமில் வந்து ஸ்பேஸ் இருக்கும், இதில் ஸ்பேஸ் இல்லை, இதில் அனாலிட்டிக்ஸ் காமிக்கும், அனாலிட்டிக்ஸ் காமிக்கல. ஸோ அதை வச்சு எல்லாம் கம்பேர் பண்ணாங்க. ஸோ இதை வந்து பெருசாக எடுத்துக்கிட்ட சன் டிவி கூட வச்சுக்கலாம், ஏன்னா அவங்க தான் இப்போ ரியல் டைம் கூட மென்ஷன் பண்ணி போனாங்க. ஏன்னா இப்போ ரியல் டைம்னா என்ன நாங்கள் காமிக்கிறோன்ற மாதிரி இருந்துச்சு. இப்போ என்னன்னா வாரிசோடைய ட்ரெய்லர் வந்து ஈவினிங் 5 மணிக்கு ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ பயங்கர ஆர்வமாக இருந்தாங்க, அப்படியே ரோகிணி தேட்டர் பின்னர்லாம் செம்ம க்ரௌடு அன்னைக்கு ஃபுல்லாக செம்ம டிராஃபிக்கு. சொன்ன மாதிரியே வாரிசு படத்தோடைய ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகி 1 மணி நேரத்தில் வந்து 5 மில்லியன் வியூஸை கடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போடல, போட்டது வந்து சன் டிவி வந்து அவங்களோட ட்விட்டர் பேஜில் வந்து ஒரு வீடியோவாக போட்டிருந்தாங்க, ஒரு அனிமேஷன் வீடியோவாக போட்டு ரியல் டைமோட போட்டிருந்தாங்க, 5 மில்லியன் வியூஸ் போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ரெண்டாவது என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 7:00 வாரிசு ட்ரெய்லர் வந்து 10 மில்லியன் வியூஸ் போயிருச்சுன்னு சொல்லிட்டு ரியல் டைமோட சன் டிவியோட ட்விட்டர் பேஜில் ஒரு ஸ்க்ரீன்ஷாட்னு சொல்ல முடியாது, ஒரு போஸ்டராக மேக் பண்ணி போட்டாங்க, இன்னும் அந்த போஸ்டர் அதில் இருக்கு. 10:00 வாரிசு ட்ரெய்லர் வந்து 15 மில்லியன் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்டர் விட்டாங்க, 5:00 ஏற்றிட்டு போனாங்க. அப்புறமா 5:00 காலையில் 9:00, அதாவது இன்னைக்கால 9:30 வந்து 20 மில்லியன் வியூஸ் போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்டர் விட்டாங்க. நான் என்ன கேட்குறேன்னா, ரியல் டைமோட போஸ்டர்ஸ் விட்டுருந்தவங்க இன்றைக்கி எனக்கு ஜென்ரல் ஆடியன்ஸை நான் பார்க்குறேன், அந்த இப்போது கணக்குப்படி 24 மில்லியன் வந்து வியூஸ் போயிருக்கேன், அந்த டைம்லாம் ஷூட் எடுத்துக்கிட்டு இருக்கோம், 24 மில்லியன் போயிருக்கு. இப்போ வரைக்குமே சன் டிவி சைட்லேருந்து 25 மில்லியனை வந்து ரியல் டைம் கிராஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்டர். சரி, இப்போ 5:00 போட்டிருந்தாங்க, இப்போ 5 போட்டாங்க, 10 போட்டாங்க, 15 போட்டாங்க, 20 போட்டிருக்காங்க, 25 30 போடணும்ல அவங்க? கண்டிப்பாக போடணும், ஆனால் அவங்க போடல. ஏன் இப்போ ஏன் போட? பட் ஆனால் போன மாதிரி வந்து இப்போ போகல சப்போஸ் போகலன்னா போடக்கூடாது. இப்போ அவங்க இப்போ ரெண்டுத்தையும் இப்போ வாரசுரு ட்ரெய்லர் வாரிசு ட்ரெய்லர் ரெண்டு ட்ரெய்லரும் சேர்த்து வந்து இப்போதைக்கு 32 மில்லியன் வியூஸ் போயிருக்குன்னு சொல்லிட்டு ஸ்ரீ வெங்கடேஸ்வரா கிரியேஷன்லேருந்து போட்டிருக்காங்க, ஒரு வீடியோவாக போட்டிருக்காங்க, ரியல் டைம் போடல.
ரியல் டைம் போடாமல் இது முக்கியமான விஷயம் என்னன்னு பார்க்கணும்னா, வாரிசு வந்து ரெண்டு லாங்குவேஜும் சேர்த்து தான் 32 மில்லியன் சொல்லிட்டு போட்டிருக்காங்க. ஆனால் துணிவு வந்து தமிழில் மட்டுமே 24 முதல் 30 மில்லியன் தாண்டிடுச்சுன்னு சொல்லிட்டு, யார் பார்த்தீங்களோ இல்லையோ, நான் எங்கள் அண்ணால் பார்த்தேன். ஏன்னா நான் வீடியோ எடிட் பண்ணதுனால நான் எங்கள் அண்ணால் பார்த்தேன். என்கிட்ட ஆதாரம் இல்லை, ஆனால் ஸ்கிரீன்ஷாட் எடுக்க மாறதுன்னு ஸோ நான் பார்த்தேன். இப்போ என்ன எல்லாருக்கும் கேள்வி அப்படின்னா, எங்களுக்கு லைட்ஸ் அதிகம், எங்களுக்கு வந்து நேற்று நைட்டே 1.5 லைக் வந்துருச்சு. பட் அது லைக்ஸ் அதிகம் தான் வாரிசு, கரெக்டாக நான் ஒத்துக்கிறேங்க. இந்த விஷயம்லாம் ஒத்துட்டு தான் ஆகணும். இப்போயும் துணிவோடைய லைக்ஸ் வந்து 1.5 இப்போ தான் வந்திருக்கு, வாரிசு வந்து 1.8 போயிடுச்சு. ஸோ லைக்கில் அடிச்சிருச்சு, ஆனால் வியூஸில் வந்து துணிவு வந்து இப்போதைக்கு பீட் பண்ணலையா? பண்ணலை. இப்போ ட்விட்டர்ல வந்து ரெண்டு ஹேஷ்டேக் இதுவா இருக்கு, அன்பீட்டபிள் துணிவு ரெக்கார்ட்னு ஒன்று இருக்கு, ரெக்கார்ட் பிரேக்கிங் வாரிசுன்னு சொல்லிட்டு ரெண்டு ஹேஷ்டேக் வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. இதுக்கு வந்து இதுக்கெல்லாம் பதில் யார் சொன்னாடி பார்த்தீங்கன்னா, சன் டிவி தான் சொல்லணும். தேவையில்லாம ரியல் டைமோட போஸ்டர் போட்டு நம்மளே மாட்டிக்கிட்டோமோ அப்படின்ட்டாங்க. பட் ஆனா டிராக்கர்ஸ் எல்லாம் கூட என்ன சொல்றாங்கன்னா, ஒரு கரெக்டாக சொல்ல முடியல அவங்களாலே. சில பேர் வந்து துணிவு தான் பீட் பண்ணி, சில பேர் வந்து வாரிசு பீட் பண்ணியிருக்குன்னு சொல்கிறாங்க, சில பேர் வந்து துணிவு வந்து ஆட் பண்ணி ப்ரொமோஷன் பண்ணதான் சொல்கிறாங்க. அது சொன்னதுக்கு ஒரு காரணம் இருக்குது. பட் பார்த்தீங்கன்னா வந்து ஜி ஸ்டுடியோஸோட சப்ஸ்கிரைபர்ஸ்ன்னு ஒன்று இருக்குது, அது பார்த்தீங்கன்னா 2.8 2.2 கிட்ட தான் இருக்காங்க, இப்போ அதுவே சன் டிவிக்கு பார்த்தீங்கன்னா 20.5 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. அது எங்க வச்சிருக்காங்க? பாதிக்கு பாதி கணக்கு வச்சாலும் பாதிக்கு பாதி கூட இல்ல. அது வந்து 1% தான் அப்படின்னு சொல்லலாம். பாதிக்கு பாதி கணக்கு வச்சா கூட சன் பிக்சர்ஸ் வந்து 10 மில்லியன்றது ரொம்ப அசால்ட்டான ஒரு விஷயம். இப்போ வந்து 2 மில்லியன் சப்ஸ்கிரைபர் வச்சிருக்க ஒரு சேனல் வந்து 30 மில்லியன் அடிக்கிறது வந்து என்னை பற்றி இது ரெக்கார்ட் பிரேக்கிங் கூட கிடையாது. இது வந்து இப்போ என்ன விஜய் ரசிகர்கள் என்னத்தான் சொல்கிறாங்க, நீங்கள் ஃபஸ்ட்டு பீஸ்டோடைய ரெக்கார்டை பீட் பண்ணிட்டு வாங்க அப்புறம் வந்து பேசுங்க. அதாவது இப்போ வந்து நான் வந்து இப்போ ஃபுல்லாக கமெண்ட்ஸில் என்ன சொல்லுவாங்க, இவன் ஒரு அஜித் கன்னி அதனால் வந்து இவ்வளோ பேசுவான், இவன் வாரிசு இவன் வந்து வாரிசு அகெயின்ஸ்டாக இருக்கான்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து என்ன தான் ரெக்கார்ட் பிரேக்கிங்கில் நம்ம எத்தனை ஃபோட்டோவோ எத்தனை வீடியோ காமிச்சாலும் விஜய் ரசிகர் நம்ப மாட்டாங்க. நான் அஜித்துக்கு அகேன்ஸ்டாக வாங்கிச்சு, அஜித் ரசிகர் நம்ப மாட்டாங்க. இதில் யார் ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுனா, தில்ராஜும் போனிக்கப்பூர் தான் பயங்கர சந்தோஷமாக இருக்கும். எப்படி ஒருத்தரும் படம் என்ன பார்த்தாலும் ஹானஸ்ட்டாக சொல்ல போனோம். சரி, அவங்க தான் இந்த கிளாஷை வந்து கொஞ்சம் சீரியஸாக எடுத்துகிட்டு போனதே. இப்போது இது வரைக்கும் துணிவு ட்ரெய்லர் நேற்று ரிலீஸ் எப்போ ரிலீஸ் பண்ணாங்க, December 31st ரிலீஸ் பண்ணாங்க துணிவு ட்ரெய்லர், வாரிசு ட்ரெய்லர் நேற்று ரிலீஸ் பண்ணாங்க. ஆனால் ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ட்ரெய்லரில் வந்து எப்போ படம் ரிலீஸ் ஆகுதுன்றத மென்ஷன் பண்ணல. கண்டிப்பாக போனிக்கப்பூர் நேற்று நைட்டு ஒரு ட்வீட் போட்டார், 11ஆம் தேதி ரிலீஸ் ஆகிடும் சொல்லிட்டு ஒரு 6 மணிக்கு மேல ஒரு ட்வீட்டை போட்டார். அதுவே பாத்தீங்கன்னா வந்து ஸ்ரீ வெங்கடேஸ்வரா கிரியேஷன்ஸ் பாத்தீங்கன்னா வந்து அதே வந்து நேற்று நைட்டு 10 மணிக்கு கிட்ட அவங்களும் வந்து ட்வீட்டை போட்டாங்க. வாரிசும் வந்து 11th தான் ஸ்கிரீன். ஸோ வந்து இந்த கிளாஷ் எப்படி பாக்குறீங்க, எப்பத்துல இருந்து இவங்க ஃபர்ஸ்ட் டைலாக் ரீதியாக அடிச்சுக்கிட்டாங்க, அப்புறம் பாட்டோட லிரிக்ஸ் வழியாக அடிச்சுக்கிட்டாங்க, அப்புறம் ட்ரெய்லரில் திருப்பி டைலாக்ஸ் வந்து இப்போ திடீர்னு வந்து ப்ரொடியூசர்ஸும் அடிச்சுக்கிறாங்க, இப்போ கடைசியில் ஃபேன்ஸும் அடிச்சுக்கிறாங்க. இப்போ ட்ரெய்லரில் வந்து நிற்கிது, ரியல் டைமில் வந்து நிற்கிது. நான் சொல்கிறேன் உண்மையாக சொல்ல போனால், வாரிசுக்கு வந்து கலெக்ஷன் வேணும். கலெக்ஷன் வைஸாக வந்து விஜய் கண்டிப்பாக வந்துடுவார், அஜித் கலெக்ஷன் வரும், ஆனால் அது அவ்வளோ வராது நான் கண்டிப்பாக சொல்லுவேன். ஏன்னா இப்போதைக்கு வியாபாரம் மார்க்கெட் சைடில் வந்து விஜய் தான் இப்போதைக்கு, ஏன்னா வெளிநாட்டு விநியோகமே 37 கோடி ரூபாய் வியாபாரம் ஆகிட்டு இருக்கு. துணிவோட அதிகமாக தான் என்ன பொறுத்தவரைக்கும் அமௌண்ட்லாம் வந்துடுங்க. இன்றைக்கி வந்து எப்படி சொல்லணும்னா, கதையை வச்சு படம் யாரும் பார்க்குறது கிடையாது, என் தலைமை படம் தான் எல்லாம் பார்க்குறாங்க. ஸோ பார்ப்போம் இந்த ரெண்டு கிளாஷுக்கு முன்னாடியில் இந்த போராட்டம் எப்போ முடியுன்றத அடுத்த நிகழ்ச்சியில் வந்து தெள்ள தெளிவாக பேசுவோம். அது வரைக்கும் உங்களுக்கு விடுப்பது, நான் உங்கள் எமில்சன், நான் உங்கள் ஹரிஹரன். minnambalam.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.